வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக பதிவு வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அன்னையை அழைக்க வேண்டும். அன்பர்களுக்கு பிரச்சனை இல்லை, வாய்ப்புண்டு. வாய்ப்பு பெரும் வாய்ப்பாகும், நிலையுண்டு. போராமை காரணமாக தொழிலதிபரை அரசியல்வாதி அழிக்க முயன்று அவருக்கு 18 கோடி நஷ்டம் ஏற்படுகின்றது. எதனால் ஏற்படுறதுனா, அன்பர் வந்து தன்னுடைய பிரார்த்தனையை அவர் பதவி இழந்தார். அதாவது அன்பர் வந்து தன்னை வந்து அரசியல்வாதி வந்து அழிக்க நினைக்கிறார் என்பதை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் பிரார்த்தனை செய்து வந்தார். அவருடைய பிரார்த்தனை காரணமாகத்தான் அரசியல்வாதி வந்து 18 கோடி நஷ்டம் அவருக்கு ஏற்பட்டது. நியாயமான பிரார்த்தனை அனைத்துமே நிச்சயமாக நம்பிக்கையோட ப்ரே பண்ணால் நடக்கும். அரசியல்வாதி 18 கோடியை நஷ்டம் ஏற்பட்டதனால் அன்பர் பிரார்த்தனையால் அவர் வந்து பதவி இழந்தார். அதாவது அரசியல்வாதி எவ்வளோ நொந்து போய் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட தொழிலதிபர் வேண்டியிருப்பார். தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை சொல்லி அவர் வேண்டதுனால அந்த பிரார்த்தனை நியாயமானதாக இருந்ததால் இவருக்கு அந்த இவர் வேண்டின பிரார்த்தனை வந்து நடந்தது. அது மட்டும் இல்லை, இவர் இழந்த நஷ்டத்தையும் அவர் வந்து ஈடுகட்டும் அளவுக்கு வருவாயும் ஏற்பட்டது தொழிலதிபருக்கு. சுத்தம், தனிவான பேச்சு, சுமூகம், அகப்பரிசுத்தம் ஆகியவை உயரும் அளவிற்கு நம்முடைய ஜீவிய நிலையும் உயரும். மாறாக அசுத்தம், சத்தமான பேச்சு, சுமூகம், குறைபாடுகள் மற்றும் அகப்பரிசுத்த குறைபாடுகள் அதிகரிக்கும் அளவிற்கு ஜீவிய நிலையும் தாழ்ந்து போகும். ஒரு வீட்டை கட்டி பராமரிப்பது போல நாம் ஒரு சூழலை உருவாக்கி அதையும் பராமரித்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட நாம் வந்த பிறகு அவங்களுடைய வழிமுறைகளை ஏற்று நாம் நடக்க வேண்டும். வீட்டில் வந்து குரலை உயர்த்தி பேசுறது, சத்தம் போடுறது, தூய்மை இல்லாமல் இருக்கிறது, பேச்சில் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கிறது, பொய் சொல்கிறது, இந்த மாதிரி எல்லா வித தீய விஷயங்களையும் தவிர்த்து விட வேண்டும். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட உண்மையாக நம்ம அவங்களோட குழந்தையாக மாறிட்டோம்னா நம்மளை அவங்க எந்த சூழ்நிலையும் எப்பொழுதும் நம்மளை வந்து கைவிட மாட்டாங்க. நம்மளுடைய பிரார்த்தனை ஒன்று நடக்கலை அப்படின்னா அந்த பிரார்த்தனை ஏன் நடக்கலைன்னா அதோட குறை நம்மிடம்தான் இருக்கும். நம் ஒரு பிரார்த்தனை வைத்து விட்டு அந்த பிரார்த்தனை நடக்குமோ நடக்காதோ என்று பலவாறு நம் நெகட்டிவாக நினச்சி நம்ம எண்ணங்கள் மாறுபட்டதுன்னா கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனை வந்து நிச்சயமாக கைகூடாது. நான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன், அவங்க பார்த்துப்பாங்க. நான் அந்த கஷ்டத்தை பற்றி நான் வந்து ஒரு கணம் பொழுதும் நான் நினைக்க போகிறதில்ல. அவங்களுக்கு இல்லாத அக்கறையாக அவங்களோட குழந்தை நான், என்னோடைய நலத்தில் அவங்களுக்கு முழு பொறுப்பேற்று அவங்க எனக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக செய்வாங்கன்ட்டு நம்பிக்கையோட நாம் பிரார்த்தனையை வைத்து ப்ரே பண்ணோம்னா, அதாவது வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனை வந்து கைகூடும். நம்பிக்கை இல்லாத பிரார்த்தனை எதுவும் நடக்க போவது கிடையாது. முழுமையாக ஆன்மீக துறையில் ஈடுபடுபவர்களுக்கு தீய சக்திகளிடம் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதே அவர்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும். கெட்டதை விட்டுட்டு நல்லதை ஏற்க சொன்னால் அது எளிது. கெட்டது நல்லது இரண்டுமே ஐக்கியமாகும். பெரிய முழுமையான நல்லதை அடைய வேண்டும் என்றால் அது கடினம். அன்னையிடம் கேட்பது பலிப்பது பிரார்த்தனை, கேட்காதது பலிப்பது நம்பிக்கை, கேட்க முடியாவிட்டால் செயல்படுவது அருள். அன்னை மற்றும் பகவானுடன் சம்பந்தப்பட்ட எந்த பொருளும்
அவர்களுடைய சக்தி மற்றும் சூழலை தாங்கி வரும். அன்னை நம்மை விட்டு போனதற்கு அடையாளம் சடங்கு. அன்னை வந்தால் பயமில்லை, ஏனெனில் அன்னைக்கு பயமில்லை. அன்னையின் சக்தி ஏதாவது ஒரு வழியில் நம்மை வந்தடைவது அருளாகும். அன்னையை பற்றி யாரிடமும் வழிய போய் அவங்கள அழுத்தம் கொடுத்து நீங்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை கும்பிடுங்க கும்பிடுங்கன்னு நம்ம சொல்லவில்லை. நாம் அப்படி யாரையும் வற்புறுத்தக்கூடாது. அவங்களோட கொள்கையை ஏற்று மனம் ஈடுபட்டு, அதாவது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் மனம் ஈடுபட்டு ஒரு நிலைப்படுத்தி அவங்க வந்து கும்பிட அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் நம்ம சொல்லலாம். அவங்களோட விருப்பம் என்ன என்று அறிந்து சொல்லணும். விருப்பமே இல்லாதவங்க கிட்ட போய் நம்ம ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி சொல்கிறதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை தரிசனம் பண்ண யாரையும் வற்புறுத்தக்கூடாது. அவங்களே விருப்பப்பட்டு வந்தாலும், நம்ம குடும்ப உறுப்பினராக இருந்தால் கூட சரி, நீ வா பாண்டிச்சேரிக்கு நான் போகிறேன் தரிசனத்திற்கேன்ட்டு வரலைன்னா விட்டுறணும். அவங்கள அழுத்தம் கொடுத்து வற்புறுத்தி அழைத்து செல்வது எந்த ஒரு பலனும் இல்லை என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. அன்னையை ஏற்க காலம் தேவையில்லை, மனசு தான் தேவை. காணிக்கை அது நம்ம வந்து மதர்க்கு அனுப்புறதுனால அதோட பலனை ரொம்ப அபரிமிதமாக நமக்கு கிடைக்கும். 1000-2000 கிடையாதுங்க. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்துலேருந்து 1 ரூபாய் காணிக்க கூட ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு அனுப்புனீங்கன்னா, என்னுடைய மகன் என்னுடைய மகள் அவள் அனுப்பிய காணிக்கை என்று அவங்க வந்து உள்ளம் மகிழ்ந்து அதை மனசார ஏற்றுப்பாங்களாம். இதற்கு ஒரு கதையே உண்டு. செல்வந்தர் ஒருத்தர் வராரு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பார்க்கறதுக்கு. ஏழையாக இருக்கிற ஒருத்தரும் வராரு பார்க்குறதுக்கு. செல்வந்தர் பார்த்தீங்கன்னா தட்டு நிறையா பணமாக அடிக்கிட்டு ஸ்ரீ அன்னையை பார்க்க வராரு. ஆனால் ஸ்ரீ அன்னை வந்து அழைத்தது ஏழையாக உள்ள பக்தரை தான். அவங்களை உள்ள அழைத்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி அனுப்புகிறாங்க. பணக்காரர் கேட்குறாரு, ஏன் நான் வந்து உங்களுக்காக இவ்வளோ செல்வம் கொண்டு வந்திருக்கேன், என்ன அழைக்காம ஏழையாக இருக்கிறான், பரம ஏழையாக இருக்கான், அவனை நீங்கள் அழைத்து ஆசீர்வாதம் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க, மனமார நம்பிக்கையோடு என்னை வந்து அந்த ஏழை பக்தர் வந்து என்னை நினச்சிக்கிட்டே இருந்தான். நீ கர்வத்தோடு உன்னுடைய பணம் பொருட்கள் தங்கம் வைடூரியம் என்ன எடுத்துகிட்டு வந்தாலும் அது வந்து என் மீது நீ காமிக்கும் பக்தி கிடையாது. உன்னுடைய பணத்தை அதாவது ஆடம்பரத்தை என்னிடம் நீ காண்பிக்கின்றான், இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மனதார மனமுருக என் மீது நம்பிக்கை கொண்டு அன்புடன் அந்த பக்தர் வந்தார், அதனால் அழைத்து நான் ஆசீர்வாதம் பண்ணேன். 1 ரூபான்னா கூட அதை நான் மனசார ஏற்றுக்கிறேன். ஆனால் நீ வந்து உன்னுடைய ஆடம்பரத்தையும் பணத்தின் வசத்தையும் காண்பிப்பதற்காக தட்டு நிறைய நீ செல்வத்தை வாரி வழங்கினாலும் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம சம்பளம் வாங்கி வேலைக்கு போகிறவங்க சம்பளம் வாங்கினோடனே உடனே அந்த 1 ரூபாவோ 10 ரூபாய் காணிக்கையோ நீங்கள் வந்து கொரியர் மூலம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஆசிரமத்துக்கு அனுப்பலாம். அப்படி இல்லையா, நீங்கள் ஒரு உண்டியல் வச்சு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்காக போட்டுட்டு வாங்க உங்களால் இயன்றதை. நீங்கள் வந்து என்னைக்கு பாண்டிச்சேரிக்கு போகிறீங்க, அவங்கள தரிசனம் பண்ண போகும்போது அதை வந்து நீங்கள் காணிக்கையாக செலுத்துறது, காணிக்கையாக செலுத்துறங்க. ஸ்ரீ அன்னை உங்களுக்காக நீங்கள் வேண்டும் பிரார்த்தனையை நடத்தி கொடுத்தால் உடனே நீங்கள் என்ன சொல்லணும், நன்றின்ற ஒரு வார்த்தையை தினைக்கும் நீங்கள் அடிக்கடி நினச்சி அவங்க கிட்ட சொல்லிட்டு வாங்க. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு ரொம்பவே பிடித்தமான வார்த்தை நன்றி. அவங்க பலன் எதிர்பார்க்காம நமக்கு வாரி வழங்கும் நல்லவை அனைத்திற்குமே நாம் நன்றி என்ற 3 எழுத்தில் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.
அடுத்த ஆன்மீக தகவலில் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்.